نحمده ونصلي على رسوله الكريم ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم ألا برد أرلالنم نجرت أنبرا يونما كيه اللام ولا الله بن بيرال آيكم محمد رسول الله صلى الله عليه وسلم أورك நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடரில் தரணி போற்றும் தாபியின்களினுடைய சரித்திரத்தில் நூற்றி நாற்பத்தி நாலாவது தொடரில் உலகையே ஈர்த்த அல் இமாமுல்லாதம் அபு ஹனிஃபார் ரஹமத்துல்லாஹி அருகி அவர்களைப் பற்றி கடந்த இரண்டு பாகங்களில் அவர்களின் வாழ்வின் பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம் கடைசியாய் உமவியா ஹலீஃபாக்களோடு அவர்களுக்கு ஏற்பட்ட மோதலில் தலைமை காசி பதவியை ஏற்றுக்கொள்ள என்று நாட்டினுடைய உச்ச நீதிபதியாக பொறுப்பேற்க வேண்டும் என்று அரசு நிர்பந்தித்த போது என்ன செய்தாலும் நான் அந்த பதவியை ஏற்க மாட்டேன் என்று பதவியை மறுத்த காரணத்தால் சிறை பிடிக்கப்பட்டதும் அந்த சிறையிலே அவர்கள் அடிக்கப்பட்டதும் பின்னர் அவர்களுடைய பிடிவாதத்திற்கு அரசு பணிந்து அவர்களை விடுதலை செய்ததும் விடுதலைக்கு பின்னாலே அவர்கள் போய் மக்காவிலே கூஃபாவிலே இருந்து மக்காவிலே போய் தங்கியதும் இப்படி ஒரு நெடுந்தொடர் வரலாற்றை பார்த்தோம் இமாமுல்லாதம் அபுஹனிஃபார் அஹமத்துல்லாஹி அலிகி அவர்களின் வாழ்க்கையிலே சிந்திக்கத்தக்க நிறைய அம்சங்கள் இன்னமும் உண்டு அடுத்து வரும் சில செய்திகள் அவர்களுடைய கல்வியை பற்றி ஆற்றலை பற்றி உலகத்தின் பெரிய பெரிய ஆளுமைகளெல்லாம் அவர்களை எப்படி புகழ்ந்தார்கள் என்பதை பற்றிய சில வார்த்தைகளை நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும் அதற்கு இமாமுல்லாதம் அபூஹனிஃபார் அஹமத்துல்லாஹி அலிகி போன்றவர்கள் உண்மையாகவே அல்லாஹுடைய தேர்வு ஒரு சாதாரண தனி மனிதருடைய திறமைகளுக்குள்ளே இதை அவருடைய சொந்த திறமையாய் அவர்களுடைய திறமையாய் சொல்ல முடியாது அல்லாஹு தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்கின்ற சில பேரை அல்லாஹு ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அனுப்பி வைப்பான் அப்படிப்பட்ட பெருமக்களில் அபு அபூஹனிஃபார் அஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களும் ஒருவர் சொல்லப்போனால் இப்படிப்பட்ட பெருமக்கள் தோன்றுவதை குறித்த சில முன்னறிவிப்புகளை கூட நபிசல்லாஹு அலிகி வசல்லம் இஷாரத்தன் சைகனையாய் நபிசல்லாஹூ அலிக் வசல்லம் இருக்கிறார்கள் ஒரு இப்படி வருகிறது அல்லாமல் அபு நகிம் ரஹமத்துல்லாஹி அலிகே அவர்கள் ரிவாயத்து செய்திருக்கிறார்கள் அபு ஹுரெரார் ரதி அல்லாஹு அனுகு அறிவிக்கிறார்கள் நாயகம் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் சொன்னார்கள் லவகான் இல்மு அல்முபி சுரையா இல்மு என்பது சுரையா நட்சத்திரத்துக்கு பக்கத்திலே இல்மு இருந்தாலும் வானத்தில் தொலைதூரத்தில் தொடமுடியாத இடத்தில் சுறையா நட்சத்திரத்திலே இல்மிருந்தாலும் கூட லத்த நாவலகூர் மின் அபுனா இஃபாரிஸ் பாரசீக நாட்டின் பக்கம் இருக்கின்ற சில பேர் அந்த இல்மை போய் அடைந்து கொள்வார்கள் அந்த நட்சத்திரத்தை எட்டிப்படித்தாவது இல்மை பெற்று கொள்வார்கள் என்று வரக்கூடிய ஹதீசு இமாமுல்லாலம் அபுஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிகியை பற்றிய சைகனை தான் என்று எழுதுவது யார் தெரியுமா அல்லாமா ஜலாலுத்தீன் சியூத்யூர் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் தங்களுடைய தபீது சஹீஃபா மிம் மனாக்கிபி அபி ஹனீஃபா என்கிற நூலில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இந்த ஹதீச பல நூலாசிரியர்கள் பல்வேறு கோணங்களிலே இருக்கிறார்கள் அல்லாமா ஷிராசி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய புகழ்பெற்ற அல்காப் என்கிற அல் அல்காப் என்கிற பட்டப்பெயர்கள் என்கிற அந்த நூலிலேயும் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் இமாமுல்லாதம் அபுஹனிஃபார் அஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டில் இந்த உலகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து அபாரமான ஆற்றலும் அறிவாற்றலும் பத்துவா வழங்குகிற திறமையும் விவாதம் செய்கிற வல்லமையும் அல்லாஹு அக்பர் சாதாரணமானவர்கள் அல்ல சரி வாருங்கள் அவர்களுடைய காலத்தில் கிபுகளெல்லாம் அதிகமாக எழுதுறதோ பிரிண்ட் பண்ணுறதோ அதை பிரதி எடுக்கிறதோ இந்த வேலைகள்லாம் மிக அதிகமாக நடக்கலை ஆனாலும் அந்த காலத்திலும் கூட அவர்கள் பல்வேறு நூல்களை தொகுத்திருக்கிறார்கள் இமாமுல் ஆலும் அபவானிபா ரஹமத்துல்லாஹி அழகி எழுதிய கிதாபுகளை குறித்து ஒரு சின்ன விளக்கம் ஒரு பார்வை நமக்கு இங்கே தேவைப்படுகிறது இல்முல் கலாம் என்று சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாட்டை அலசக்கூடிய கித்தாப்புகளில் ரெண்டு கித்தாபு மிக முக்கியமாக இமாமுல் அலம் அபுவனிஃபார் அஹமதுல்லா அலிகை எழுதியிருக்கிறார்கள் உலமாக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அது பிரபலமான நூல்கள் ஒன்று அல் ஃபிகுல் அக்பர் என்று அந்த நூலுக்கு பெயர் இன்னொன்று அல் ஃபிகுல் அவுசத் என்று ஒரு கித்தாபு இந்த ரெண்டுமே அதாவது பெரிய ஃபிகு நடுத்தர ஃபிகு என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டும் கொள்கை சம்பந்தப்பட்ட கிதாபுகள் ரெண்டு கிதாபச் இது போக அல்ல ஆலிமு அல்முதாலிம் என்று சொல்லி அற்புதமான ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள் அடுத்து அவர்கள் தங்கள் சமகாலத்தில் உள்ளவர்களுக்கு எழுதிய கடிதங்கள் அது முழுக்க முழுக்கவே இல்மு சார்ந்தவை எனவே அவைகள் தனியாக தொகுக்கப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு ரிசாலா ஒரு கடிதம் முகாத்திலிபின்னு சுலைமான் அவர்கள் அதாவது அந்த காலத்திலே திருக்குரானுடைய பே ஃபேமஸான விரிவுரையாளர் அவர் முகாத்திலிபின் சுலைமான் அவர்களுக்கு எழுதிய ரிசாலா ஒன்று தொகுக்கப்பட்டிருக்கிறது கிதாபுர் ரிசாலா இமாம் இல் ஆதம் அபூஹனி ஃபார்ம்துல்லாலி அடுத்து அஞ்சாவது இதே உஸ்மானுல் பத்தி என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய மார்க் அறிஞர் அவர் பசராவுடைய ஃபகீஹாக இருந்தவர் அவருக்கு எழுதிய கடிதத்தில் ஏராளமான மார்க்கச் செய்திகள் இல்மின் செய்திகள் அதுவும் எழுதியிருக்கிறார்கள் ஐந்து கிதாப் ஆகிவிட்டது அதுக்கப்புறம் தங்களுடைய மாணவர்களுக்கும் தோழர்களுக்கும் அவர்கள் எழுதிய வசியத்துகளெல்லாம் எல்லாம் வாக்கு மூலங்கள் விடைபெறுகிற போது விட்டு செல்லுகிற அற்புதமான வார்த்தைகள் கிதாபுல் வசியத் என்ற தொகுத்து தொகுத்திருக்கிறார்கள் இந்த எல்லா கிதாபையும் நாங்கள் பார்க்கணும் எல்லா கிதாபையுடைய சுருக்கத்தையும் நாங்கள் தெரியணும் இதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக இமாமுல்லாதம் அபுஹனிஃபார் ரமத்துல்லா அலியுடைய இந்த கிதாபுகளை பூரா தொகுத்து தனியாக ஒரு கிதாபாக வந்திருக்கிறது இஷாராத்துல் மராம் மின் இபாராத்தில் இமாம் என்று சொல்லி ஒரு கிதாப் அதில் அதற்கு இமாம் ஆதும் அபுஹனிஃபார் ரஹமுதுல்லா அலி வாழ்க்கையில் எழுதிய எழுத்துக்களினுடைய வட்டுருக்கம் அதனுடைய சுருக்கங்கள் பூராம் இடம்பெற்றிருக்கிறது உலமாக்களுக்கு இந்த செய்திகள் நன்கே தெரியும் ஃபெகுல் அக்பர் என்கிற நூல் இந்த உலகத்தில் அபாரமாக இன்றளவும் ஏழாண்டு காலம் பட்டம் பெறக்கூடிய ஓதக்கூடிய மௌலவிகளுக்கு ஐந்தாவது வருடங்களில் ஆறாவது வருடங்களில் படித்து கொடுக்கப்படக்கூடிய அற்புதமான ஒரு கிதாப் அல் ஃபெகுகுல் அக்பர் அந்த காலத்தினுடைய கொள்கை குழப்பவாதிகள் தொடங்கி நவீன காலத்தினுடைய குழப்பவாதிகள் வரைக்கும் எல்லோருக்குமான பதில் அதிலே இருக்கிறது ரெண்டு கிதாபு சொன்னோம் இல்லையா ஃபெகுகுல் அக்பர்னு ஒன்று ஃபெகு அவுசத்துன்னு ஒன்று இந்த ஃபெகுகுல் அக்பருங்கிறது முழுக்க முழுக்க இமாமுல்லாதமுடைய மகனார் அல்லாமல் ஹம்மாத் ரஹமத்துல்லா அலி அவங்க வழியாக வந்தது தான் ஃபெகுகுல் அக்பர் அதுக்கு அடுத்தது ஃபெகுகுல் அவுசத் அப்படிங்கிறது அமோரிவா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களுடைய தோழர் ஒருத்தர் அபு முத்தியா அல் பல்கி பல்கு நாட்டை சேர்ந்தவர் அபுமுத்தியால் பல்கி அவங்களுக்கு எழுதுனது எல்லாமே அவங்க வழியாக வந்தது அது அல் ஃபிகுல் அவுசத் என்று சொல்கிறோம் இப்போ இவங்க மகன் ஹம்மாத் ரஹமத்துல்லா அலி மூலமாக இந்த உலகத்திற்கு கிடைத்த ஃபிகுல் அக்பரை புகழ்பெற்ற கிதாபுகள் பன்னூல் ஆசிரியர் விரிவுரையாளர் அல்லாமல் முல்லா அலி காரி ரஹமத்துல்லா அலிக்கு இவங்க தான் மிஷ்காத்துக்கு மிர்காத் என்கிற பெயரில் விரிவுரை எழுதியவர்கள் அவங்க இதை வந்து ஷரகு செய்திருக்கிறார்கள் அல் ஃபெகுகுல் அன்ப அக்பர் என்கிற நூலை லேசாக சின்ன சர்ச்சு கூட ஒன்று இருக்குது அதாவது ஃபெகுவுல் அக்பருங்கிறது அபோனி இமாம் எழுதின கித்தாப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை காரணம் என்னென்னா அவர் காலத்தில் இல்லாத சில விஷயங்கள்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்குது எனவே பின்னாடி வந்தவங்கள்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கலாம் அப்படின்னு எல்லாம் கூட அது ஒரு சில பேர் தான் சொல்கிறாங்க ஆனால் ஃபிகுல் அக்பர் இமாமுல்லம் அபனிபா ரஹம்துல்லாலேயும் தொகுத்தது ஓர் இறை கொள்கை குர்ஆன் படைக்கப்பட்டதா என்கிற பெரிய சர்ச்சை குர்ஆனில் வரக்கூடிய அல்லாவோட கையை அல்லாவுடைய முகம்னெல்லாம் வருதில்ல அதுக்கு என்ன அர்த்தம் இதெல்லாம் அந்த ஃபிகுல் அக்பரில் உள்ள செய்தி நான் சொல்லுவது ஒருத்தர் இன்னொருத்தரை காஃபர்னு சொல்லலாமா ஒருத்தர் இன்னொருத்தரை பாவின்னு சொல்லலாமா மனிதனுடைய எல்லா செயல்களும் அவனாக உருவாக்கினதா அல்லா உருவாக்கினதா ரொம்ப நுணுக்கமான ஆழமான விவாதங்கள் எல்லாம் இந்த கித்தாப்பில் இருக்குது நுண்மான் நுழைவுழம்பிக்க நுழைமா நிபுணு சாபித் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் எவ்வளவு தூரம் ஆழமாக இந்த பஸ்ஸுகளை இந்த இந்த பிரச்சனைகளை அணுகி இருக்கிறார்கள் இறைவனை உருவ அமைப்புக்குள்ளே கட்டுப்படுத்தலாமா இறைவனுக்கு உடல் இருக்கிறது என்று சொல்லலாமா நபிமார்கள் அத்தனை பேரும் பாவம் விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் தானே நபிமார்களிடமிருந்து சிறிய பெரிய பாவங்கள் உண்டாகலாமா அவுளியாக்களுக்கு கராமத்து என்பது உண்டு என்பது உண்மையா நபிமார்களின் மொழிசாவினுடைய தரம் என்ன அல்லாஹுவை பார்க்க முடியுமா மறுமையிலே அல்லாஹுவை பார்ப்பது என்பது எப்படி சாத்தியம் மறுமையிலே சிபாரிசு என்பது உண்டா அந்த சிபாரிசினுடைய வகைகள் என்னென்ன எப்படி சிபாரிசு நடக்கும் கபரினுடைய வேதனை என்பது எவ்வளவு தூரம் உண்மை அது எப்ப எந்த அளவுக்கு அது உறுதி வாய்ந்த செய்தி இது எல்லாத்தையும் அலசுகிறார்கள் அந்த ஃபிகூல் அக்பர் என்கிற நூலில் நாளை அமல்கள் எடை போடப்படும் என்கிறார்களே எப்படி எடைபோடப்படும் அதாவது மார்க்கத்தில் முடிச்சு அவிழ்க்கப்படாத அந்த காலத்தில் நிறைய பூடகமாக இருந்த மசாயில்களை முழுக்க அப்படியே வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து வீதியில் விட்டவர்கள் இமாமுல்லம் அபு அனிஃபார் ரஹம்ல செஞ்ச கல்வி சேவை எல்லாம் அளவில்லாத செய்திகள் அல்லாஹ் அக்வர் இன்னொரு கிட்டாபு சொன்னமே ஃபெகூல் அவுசத்துன்னு சொல்லி அபுமூத்திய பல்கை அவங்களுடைய ரிவாயத்துகள் அதை வந்து மிகப்பெரிய ஆசிரியர் அபுல்லை சமர்கந்தி சமர்கந்தி அவர்கள் அதை விரிவுரை செய்திருக்கிறார்கள் இப்படி ஏராளமான கித்தாப்புகள் பொதுவாக ஒரு மிகப்பெரிய ஆலிம் ஒரு காலத்தில் வாழுகிற போது கண்டிப்பாக சமகாலத்தில் பொறாமையாளர்கள் நிறைய இருப்பாங்க பொறாமையா கண்டிப்பாக இருப்பாங்க லேசாக ஒருத்தர் வந்து அவருடைய அறிவாற்றலின் மேலே வர்றாருன்னா சமகாலத்தில் பொறுத்து கொள்ள முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பாக வெளியே வந்துடும் ஒரு ஒரு பொருளாதாரத்தில் மேலே போனாலோ கல்வியில் மேலே போனாலோ பதவியில் மேலே போனாலோ கண்டிப்பாக பொறாமல் இருக்கும் ஆனால் மாமுல் அது அபனிஃபார் அம்துல்லா அலிகி போன்ற சில பேர் தான் அந்த சமகாலத்தில் வாழ்ந்த பெருமக்கள் இத்தனை பேரின் வாயிலையும் அவருமாறு ஆள் கிடையாது என்று சொல்ல வைத்தான் அல்லாஹு தாலா அப்படி ஏராளமான பதிவுகள் யார் யாரெல்லாம் இவர்களை எப்படி புகழ்ந்திருக்கிறார்கள் என்று பேச பல மணி நேரம் தேவைப்படும் இமாமுல்லாலம் அபுவிபார் அஹமுத்துல்லா அப்படியே சிறப்புகளை குறித்து பேசப்பட்டிருக்கிற செய்திகள் அவ்வளவு இருக்கிறது உலமாக்கள் இமாமுல்லா ஆதமை பற்றி சமகாலத்தில் எவ்வளவு பேர் எப்படியெல்லாம் பேசினார்கள் என்கிற எல்லா தகவலும் இப்போ சொல்ல முடியாது ஒரு நாலஞ்சு மட்டும் சொல்ல முழுமையாக தெரிய வேண்டுமென்றால் அல் ஹைராத்துல் ஹிசான் ஃபி மனாகபி அபி ஹனிஃபத்தின் நுழமான் என்ற ஒரு கிதாப் அல்லாஹ் அக்பர் ஏ டு ஜட் இமாமுல்லா ஆதமை பற்றி ஒரு என்சைக்ளோபீடியா அது அத்தனையும் அந்த கிதாபில் இருக்கிறது அல்லாமா ஹஜர் ஹைத்தமி ஷாஃபிர் அஹமதுல்லா அலி மதுகபை சார்ந்தவர்கள் அவங்க மதுகபு ஷாஃபி ஆனால் அவர்கள் புகழ்ந்து இமாமுல் ஆதமை பற்றி எழுதியிருக்கிற ஹைராத்துல் ஹெசான் உலக பிரபலமான நூல் அவ்வளவு ஆச்சரியமான செய்திகள் இமாமுல் ஆதம் அபனிஃபா ரமத்துல்லா பற்றி இருக்குது இவர்களுக்கு அடுத்து இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர்களை தங்களுடைய சட்டப்பிரிவுகளின்படி வழிநடத்துகின்ற மிகப்பெரிய மேதையான இமாம் ஷாஃபி ரஹமதுல்லாலை நாம் அடுத்தடுத்த தொடர்களிலே அவர்களை பற்றி பார்ப்போம்

அதாவது அபோனிபார் அமதுல்லா காலத்துக்கு பின்னால் உள்ள அத்தனை பேரும் இமாமுல் ஆலமுடைய குடும்பம் என்று சொல்ல வேண்டும் இதே ஷாபிர் அஹமத்துல்லா அலிஹி எழுதி பதிவு செய்திருக்கிற வார்த்தை கான் அபுஹனிபத்தர் அஹமத்துல்லா மிமன் உஃபிக் ஃபிக்ஹு என்கிற மார்க்க சட்டத்தை தௌஃபிகாக கொடுத்துட்டான் அதாவது முயற்சி செஞ்சு படிக்கிறது வேற அல்லாவா அப்படியே போட்டுறது வேற இது அல்லாவா கொண்டு வந்து கொட்டுறது அவங்களுக்கு சொல்லப்போனான் ஏன்னா இது ஒரு தனி மனிதனுடைய முயற்சியிலும் சம்பாத்தியத்திலும் அவருடைய முயற்சிகளில் இது உருவான மாதிரி தெரியலை அவர்கள் எழுதியிருக்கிற அவர்கள் தொற்று இருக்கிற பேசி இருக்கிற அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய மார்க்க விஷயமெல்லாம் இவர்களுடைய மாணவர்களாக இமாமுல்லாதும் வானிபார் அப்துல்லா மாணவர்களாக இருந்து உலக புகழ் பெற்ற பிரபலங்கள் எத்தனை பேர் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க எவ்வளோ பேசுகிறாங்க மாலிக் ரம்துல்லாளி சொல்கிறாங்க அபோவனிபார் அம்துல்லாலாலிட்ட விவாதம் பண்ணி எவனும் அங்கே வந்து ஜெயிக்க முடியாது ஒருத்தரும் பேச முடியாது மாலிக் ரம்துள்ளாளி உதாரணம் சொல்லுகிறார்கள் ஒரு கருங்கல்லை கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறப்ப இமாமுல்லாதம் அபவானிபார் ராம்துல்லாலி இது தங்கம் தான்னு சொன்னாங்கன்னா ஆதாரங்களை வைத்து பேச ஆரம்பித்தால் அது தங்கம் என்று நிரூபிப்பார்கள் அவன் கையில் தான் இருக்கும் கல் கல் தான் மண்ணால் ஆன தான் அது ஆனால் ஆனால் தங்கம் என்று நிரூபி விவாத திறமையில் இமாமுல்லாலம் அபோனிஃபார் அமத்துல்லா அலி அவர்களை யாரும் மிஞ்ச முடியாது அதனுடைய விளைவு என்ன ஆனதுன்னா மொத்தசுலாக்களோட விவாதம் கடவுள் இல்லை என்று மறுப்பவர்களோட விவாதம் எல்லாம் இயற்கையானது என்று சொன்னவர்களோட விவாதம் சமகாலத்தில் அநியாயக்கார குழப்பவாத கூட்டங்கள் ஒருத்தங்கூட இமாமுல் ஆதம் அபனிஃபார் இருந்து தப்ப முடியலை அவர்களின் விவாதக்களை நாம் முந்தைய தொடர்களிலே சொல்லியிருக்கிறோம் விவாதம் குறித்த இன்மையும் அதனுடைய ஞானங்களை படிப்பதற்காக பசராவிலே போய் ஆண்டு கணக்கிலே தங்கியிருந்தார்கள் இமாமுல் ஆதம் அபனிஃபார் ஷாஃபி ஷாஃபிமா மாலிக் இமா மட்டுமல்ல பின்னாலே வந்த அகமது பின் அம்பல் ரஹமத்துல்லாலி எல்லா வாக்குபர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இமாமுல் நினைத்தாலே அழுகுவார்கள் காரணம் இவங்களே ஜெயிலில் எல்லாம் போட்டாங்க நாம் அந்த வரலாற்றுக்கு வருகிற போது இன்ஷால்லாம் பேசுவோம் அபதுபு நபுல் ரஹத்துல்லா அலி எல்லாம் போட்டு ரொம்ப அடித்தாங்க ஆனால் அடிக்கிற போதெல்லாம் அவர்கள் நினைவு கூறுவது யாரை தெரியுமா இமாமுல்லாலும் அபு அனிஃபா ரம்துல்லா அலியை ஜெயிலிலே அடித்தார்களே அதை நினைத்து அழுகுவார்கள் இமாம் அபதுபு நம்புல் ரஹமத்துல்லா அலி சொல்லுகிறார்கள் அந்நபா அனிஃபத் மினல் அல் எல்மி வல் ஒரை வகுதி வ ஈசாரில் ஆஹ்ரதி பேணுதலில் உலகத்தை பற்றற்று வாழுவதில் உலக ஆசை இல்லாமல் வாழுவதில் கல்வி ஆற்றலில் மறுமையை நோக்கி மட்டுமே தன் பயணத்தை செலுத்துவதில் லாயுதிரி குஹூ அகது இமாமுல்லாதம வேறு யாரும் அந்த அளவுக்கு போய் தொற்ற முடியாது இப்போ ரஹமத்துல்லாஹி அலிக்கு வருதுவானுஹூ அல்லாஹுடைய பொருத்தமும் ரஹமத்தும் இமாமுல்லம் அபோனிபா ரஹம்துல்லா அலிக்கு உண்டாகும் எண்டாகட்டும் என்று பேசுகிற அஹமதுபின் அம்புல் ரஹம்துல்லி சொல்லுகிறார்கள் சவுக்கால் சிறையிலே வைத்து அபு மன்சூர் அபு ஜாஃபர் மன்சூர் என்கிற மன்னருக்கு நீதிபதியாக இருக்க வேண்டும் என்று வ வந்தபோது சவுக்கிலே அடியுங்கள் வாங்கி கொள்ளுகிறேன் நீதிபதவி பதவியை ஏற்க மாட்டேன் என்று சொன்னவர் என்று சிலாகித்து பேசுகிறார்கள் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் இந்த புகழ் உரைகளெல்லாம் இத்தனை இமாம்கள் இப்படியெல்லாம் பேசியிருக்காங்கங்கிற செய்தி மனாசில் உள்ள ஐமத்தில் அர்பு ஒரு கிதாப் நான்கு இமாம்களினுடைய அந்தஸ்துகள் சிறப்புக்களை மகத்துவங்களை பேசக்கூடிய நூலிலே இதெல்லாம் பதிவாயிருக்கு இவங்களையெல்லாம் இவங்களுடைய ஒரு பக்கம் மறுபக்கம் மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுனர் அப்துல்லாஹிபிரும் முபாரக் ரஹமத்துல்ல அலிம்மா புகாரிக்கெல்லாம் உஸ்தாத் அல்லாஹு அக்பர் அபோனிஃபா ரஹமத்துல்லாஹி அலிகினுடைய மாணவர் அவங்க சொல்கிறாங்க அப்துல்லா அஹிபிரும் முபாரக் ரஹ்துல்லாலி இந்த உலகத்திலே வரலாற்றை வாசிக்கிற யாரும் கண்ணை மூடிட்டு ஒரு திர துறவியை சொல்ல வேண்டுமென்றால் உடனடியாக சொல்லி விடுவார்கள் அப்துல்லா அபின் முபாரக் அந்த அப்துல்லா அபின் முபாரக் ரமத்துல்ல அலி சொல்லுகிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் அபுஹனிஃபா இமாமை போல ஒருவரை என் வாழ்க்கையிலே கண்டதில்லை ஒரு எட்டு வரி அற்புதமான கவிதை தயத்து முழுக்க முழுக்க ஆதம் எப்படிப்பட்டவர்னு புகழ்ந்து கவிதை எழுதியவர்கள் யார் தெரியுமா அப்துல்லா அபின் முபாரக் ராமத்துல்லாலி இவ்வளவு பெரிய ஹதீஸ்களை வல்லுனர் அவங்க எழுதின அந்த எட்டு வரி கவிதைகள் ஒவ்வொரு நாளும் கதிம்துல் துல் கூஃபத்தை ஒவ்வொரு நாளும் இமாமுல் ஆதம் இடத்தில் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு அறிவு வளர்ச்சி எகிரி கொண்டே போகும் அந்த அளவுக்குள்ளவர்கள் இமாமுல் ஆதம் என்று புகழ்ந்துரைக்கிற அந்த வரிகள் அற்புதமானவை இதே அப்துல்லா அபின்னு முபாரக் ரஹத்துல்லா அலி சொல்லுகிறார்கள் நல்ல வேலை அல்ல மாணவனாக என்னை கொண்டு போய் ரெண்டு பேர்த்திட்ட உட்கார வச்சான் உன் அபோனிஃபார் ரம்துல்லா இன்னொன்று சுஃபியான் சௌரி ரஹம் தெல்லாலி இந்த ரெண்டு பேர்த்திட்ட மட்டும் உட்கார்லன்னா நான் ஜனங்களில் மற்ற மனிதர்களைப் போல ஒரு ஆள்தான் தான் கலைக்கு மிகப்பெரிய சேவையாற்றிய சொல்லப்போனால் இல்முல் ஹதீஸினுடைய ஒரு டர்னிங் பாயிண்ட்டு ஒரு திருப்பு முனை என்று சொல்லுபவர்கள் அப்துல்லாபின் முபாரக் ரஹ்துல்லாலி அவங்க சொல்கிறாங்க இமாமுல் ஆலமிடம் மண்டி கிட்டதற்கு பிறகுதான் எனக்கு கிடைத்தது நான் கூஃபாவுக்கு வந்தேன் கூபாவுடைய மக்களிடத்தில் முதல் முதல்ல இமாமுல்லால சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊர்லேயே ஆக பேணுதலான ஒருத்தர் சொல்லுங்கன்னு காட்டுங்கன்னு சொன்னேன் அவங்க எல்லாரும் சொன்னாங்க அபு ஹனிஃபா ரமத்துல்லாஹி அலிகிய விட்டா நீங்கள் கேட்கிற தரத்திலே ஆள் இல்லை என்று சொன்னார்கள் கடைசியில் அவர்கிட்ட உட்காந்து வண்டி பின்னால் அப்துல்லாபின் முபாரக் ரமத்துல்ல அலி படிக்கிறார்கள் நான் ஒவ்வொரு நாளும் அபுஹனிஃபா இமாமை பார்ப்பேன் எசீது நபாலம் யஸீது ஹயரா அறிவாற்றலில் நன்மைகளில் ஆச்சரியத்தில் மகத்துவத்தில் எல்லாம் அதிகமாகிக் கொண்டே போகும் என்ற எட்டு வரி கவிதை அற்புணமானது ஹனபி மதுகபை இன்றளவும் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களில் எல்லாருக்கும் தெரியும் ஹனபி மதுகபினுடைய மிகப்பெரிய சட்டமேதை அபியூசுப் அமத்துள்ளாலே காதுயுல் குதாத் என்று சொல்லக்கூடிய நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி பதவியை பல்வேறு காலகட்டங்களில் அனுபவித்தவர்கள் அலங்கரித்தவர்கள் அபியூசுப் ரஹமத்துல்லா பின்னாலே அந்த நூற்றாண்டு வருகிற போது நாம் அவர்களின் வரலாற்றை அல்லாஹ் பார்ப்போம் அபியூசுப் ரஹமத்துல்லாஹி அலிக்கு சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் அபு ஹனீஃபா என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அலங்காரம் அல்லாஹ் இந்த உலகத்திலே இல்மை வைப்பதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்த பாத்திரம் கொடைத்தன்மையில் இமாமுல் ஆதமை விஞ்சி யாரையும் நான் பார்த்ததில்லை சுருங்கச் சொன்னால் அப்பியூசுர் ரஹ்துல்லாலி சொல்லுகிறார்கள் அஹ்லா குல் குர்ஆன் என்கிற குர்ஆனின் குணங்களை எல்லாம் கோவையாக பார்க்க வேண்டும் என்றால் குர்ஆணுடைய அருங்குணங்களை அணிவகுப்பாய் ஒரு இடத்திலே காண வேண்டுமென்றால் இமாமுல் ஆதம் அவனிபா ரமத்துல்லாஹி அழகியே பார்க்கலாம் நான் இதெல்லாம் சொல்ல வர்றது எதுக்குன்னா சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் பொறாமையால் சில வார்த்தைகள் பொதுவாக அல் அல் முஹாசரத்து சபவுல் முனாஃபரத் என்று அரபியில் ஃபேமஸாக சொல்லுவாங்க ஒரு காலம் என்பது வெறுப்பின் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படியா இருந்தாலும் அவர் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் சமகாலத்தில் வாழ்ந்தால் ஆனால் சமகாலத்தில் வாழ்ந்த அத்தனை நாவுகளிலும் இவ்வளவு பெரிய அபாரமான புகழரை சந்தித்தவர்கள் எந்தெந்த அதிசயம் எடுத்துக்கலாம் எந்தெந்த அதிசயம் எடுக்கக்கூடாது இவர் சரியில்லை இவர் ஓகே இந்த அதீசு சாகிஹு இந்த அதீஸ் லாய்வு இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த துறைக்கு பேர் அல் ஜத் தாதீல் என்று சொல்லுவார்கள் இதில் மிகப்பெரிய இமாம் யஹியபுனு சாஹிது ரம்துல்லா அலி இமாம் உல் ஜரீவத் தாதில்னு சொல்லுவாங்க அவரை இந்த 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 அறிவிப்பாளர்கள் ஹதீசுகளை சுண்டி பார்க்கிற தட்டி பார்க்கிற அதை தரவரிசையாக பிரித்து தருகிற மிகப்பெரிய மேதை சொல்லுகிறார்கள் அண்ணா அபா உல்லா லோதிகில் உம்மதி பிமா அல்லாஹ் அல்லாட்டிருந்து வந்தது என்ன ரசூல் இருந்து வந்தது என்னங்கிறதை இந்த உலகத்தில் இவரை விட தெரிஞ்சவங்க யாரும் இல்லை நம் சொல்லுவதெல்லாம் சாபாக்களின் காலத்திற்கு பின்னால் இம்மாமுல்லாலும் அபோனி அஹம்துல்லா அலி காலத்தில் இருந்து பேசுகிறோம் அப்போன்னா சாபாக்களுக்கு தெரியாதான்னு கேட்க வேண்டாம் அல்லா ரசூலை பற்றிய இல்மு அவ்வளவு கொடுத்து விட்டான் என்று இவர்களெல்லாம் பேசுகிறார்கள் ஏழெட்டு சஹாபிகளை வாழ்க்கையில் முக்கியமான இடங்களில் சந்தித்த இமாமுல்லாதும் அபுஅனிஃபா ரமத்துல்ல அலி அனுசரதி அல்லாஹ் வன்குவோடு உரையாடி இருப்பதாக இருக்கிறது வெறுமனை பார்த்தது மட்டுமல்ல நான் ஏற்கனவே மேலே சொன்னேன் இல்லையா ஒரு கிதாபு அல்லாம ஜலாலுதீன் சூது ரஹத்துல்லா அலி எழுதுனது தபீர் உ மிம்மனா கபி அபி ஹனீஃபா அதில் அனுசரதி அல்லான்ட்டு தான் அந்த ஃபேமஸான ஹதீச இமாமுல்லாதும் கேட்டிருக்கிறாங்க நாம் அடிக்கடி நம்ம குழந்தைகள்லேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா தலபுல் லாழ்மி ஃபரீதத்து நாளா குல்லி முஸ்லீமின்னு கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமை இந்த ஹதீசை இமாமுல் ஆதம் அபுஹனிபார் அப்துல்லா அலேகி அனுசிருதியாகவன்குவிடம் செவியுற்றதாக வருகிறது அவங்களுடைய இபாதத் அவங்களுடைய பேணுதல் அக்பர் தேடி தேடிப்பிடித்தாலும் பிந்தைய நூற்றாண்டுகளில் கிடைக்காத அப்படி ஒரு ஆளுமை அபுஹனிஃபார் அப்துல்லா அலி ரம்ஜானில் அறுபது குரான் ஒரு ரமதானிலை முடித்து விடுவார்கள் இமாம்ல்லாத முவானிஃபா ரம்துல்லா அலி அவர்களுடைய இபாதத்துகளை பார்த்தவர்கள் சிலாகித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைய கித்தாபில் இருக்குது ரொம்ப தொடர் நீண்டுவிடக்கூடாது என்பதால் அவைகளை தவிர்க்க வேண்டியது இருக்கிறது இஹ்லாஸ் நான் சொல்கிறது மட்டும்தான் சரிங்கிற நிலைப்பாடு எப்போது அவங்களுக்கு கிடையாது ஃப நகதூரு பில் ஹசன் இமாமல்லாத இமாம் இது என்னுடைய சிந்தனை இது என்னுடைய கருத்து குரான்தீஸில் இருந்து நான் விளங்கியது இது சொல்லிட்டு சொல்கிறாங்க யாராவது நான் சொன்னதை விடவும் அழகாக யாராவது சொன்னார்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் நான் சரிகண்டதை விட அதிகமாக அவர்களும் சரிகண்டிருக்கிறார்கள் முதல்ல எதிராளியை ஏற்றுக்கிற மனப்பான்மை வரும் எதிராளியினை இருப்பை ஏற்றுக்கிறதே பெரிய சகிப்புத்தன்மை நமக்கு நம்ம டேலண்ட்டுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இருக்காருங்கிறதே அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இவங்க சொல்கிறாங்க நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன் வேறு யாராவது இது விஷயமாக பேசினால் அது என்னை விட நல்லதாகவும் இருக்கலாம் என்னை விட சரியானதாகவும் இருக்கலாம் இதை சொல்கிறதுக்கெல்லாம் மனசில் எகலாஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும் அந்த அதிகார துஷ்வர யோகம் பதவி வெறி உலகத்தினுடைய மோகம் இதெல்லாம் உள்ளவங்கள்ட்ட இந்த வார்த்தைகளெல்லாம் வெளியே வர முடியாது அப்படிப்பட்ட அபாரமான திறமையாளர்கள் இந்த கம்பீர ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அபனிபா இமாம் இருக்கிற இடம் வர்ற இடம் போகிற இடம் எல்லாமே அத்தர் மனத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இமாமுல்லாதம் இருப்பார் அப்படி அதிக அத்தர் ஆடையில் தனி கவனம் மிகப்பெரிய வகார் இமாமுல்லாதம் அபோனிபா ரம்துல்லா அங்க குறிப்புகளை எல்லாம் கூட அவங்களுடைய மாணவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லாமா முகமது ரம்துல்லா அலிகி தவுது தாயிர் அஹமத்துல்லா அலிஹி ஜுஃபர் அலி இவங்கெல்லாம் நீண்ட தாடிக்கு சொந்தக்காரர் இமாமுல்லாலும் அபனிஃபார் அஹ்துல்லாலி சிறிய தாடி அல்ல நீண்ட தாடி எப்போதும் தலைப்பாகை ஏதாவது சில நேரங்களில் தொப்பி அந்த தொப்பும் நீண்ட தொப்பி நீண்ட தொப்பி அலியபின் அப்துல் ரஹ்மானுல் கூஃபின்னு ஒருத்தர் கூஃபா நாட்டை சேர்ந்தவர் அவர் இமாமுல்லாலம் அபனிஃபார் அஹ்துல்லாலியை முதல் முதலில் பார்க்குறத பற்றி அவர் சொல்கிறாரு கூஃாவினுடைய ஜாமியா மஸ்ஜிதில் ஒருத்தர் பாடம் நடத்திட்டு இருந்தார் ஒரு ஷேக் ஒரு பெரியவர் எல்லோரும் உட்காந்துருக்கிறாங்க சுற்றி யாரோ ஒரு பெரிய மனுஷனாக தெரியுதுன்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு போனேன் அவர் எல்லாத்துக்கும் ஃபத்துவாக கொடுக்குறார் அதாவது மார்க்க சட்டங்களை சொல்கிறாரு கேட்குறவங்களுக்கு அப்போ நான் பார்த்தேன் அழுகிய கரன்சு ஓற்றுன்னு தொகையில நீண்ட தொப்பி ஒன்று தலைமையில இருந்துச்சு எல்லாம் சும்மா லேசாக என்னமோ அதிரசம் முறுக்கு மாதிரி போடுறாங்க சின்னதாக அப்படி லைட்டாக அந்த மாதிரிலாம் இல்லை மிகப்பெரிய கம்பீரமான தொப்பி அப்போ தான் நான் கேட்டேன் இவ்வளோ பெரிய தொப்பி போட்டு மக்களுக்கு ஃபத்வா கொடுத்து கொண்டிருக்கிறது பகுல் மன் ஹாதா காலு அபு ஹனீஃபா இவர் தான் அபு ஹனீஃபா தெரியாதான்னு என்கிட்ட கேட்டாங்க அப்போது வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி தலைப்பாகையோடும் சில நாட்களில் உயர்ந்த தொப்பியோடும் குஃபா நகரத்தை அலங்கரித்த மார்க்கமேதை இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹம்துல்லா அலியுடைய உஸ்தாதுமார்கள் எல்லாமே யாருக்குமே எல்லாம் தாபியன்கள் எல்லாம் பெரிய பெரிய தாபியன்கள் சஹாபாக்கள் எக்கச்சக்கமான பேர் அதுக்கப்புறம் பார்த்தா ஏரா நாலாயிரம் உஸ்தாதுமார்கள் யாருக்கு மாமுல்லம் அபோனிஃபா ரம்துல்லாலி அவங்களுடைய மாணவர்கள் இவங்கள்ட குறிப்பாக இல்லாமல் ஹப்சர் ரம்துல்லாலி இவங்களுடைய எத்தனை பேர்த்திட்ட ஓதுனாங்களோ அவங்களுடைய உஸ்தாதுகள் பேர் பூரா இருக்குது நாலாயிரம் உஸ்தாதுமார்கள்ட்ட மாமுல்லம் அபோனிஃபா ஓம்துல்லா ஓதுறாங்கன்னா முந்தைய காலமெல்லாம் யார் யார்கிட்ட ஓதிருக்கணும் அத்தனை பேரும் தாபியன்களும் சஹாபாக்களும் அந்த இல்மு எவ்வளவு பெரிய நிறைவான இல்மாக இருக்க வேண்டும் இவர்களுடைய மாணவர்கள் இவர்களுடைய உஸ்தாதுமார்கள் இவர்களுடைய குடும்பம் இவர்களுடைய வம்சவழி வாரிசுகள் எப்படியெல்லாம் வந்தாங்க சுமார் ஒன்பது நூற்றாண்டுகள் வரை இப்படிங்கிற தகவலெல்லாம் நாம் அடுத்தடுத்து பார்க்க வேண்டும் மீண்டும் அப்பாசிய ஹலீஃபாக்களோடு ஏற்படுகிற மிகப்பெரிய மோதல் அதை ஒட்டி சிறை அந்த சிறைச்சாலையை ஒட்டி ஏற்பட்ட மரணம் அவர்களுடைய மரண நேரத்தின் சில சூழ்நிலைகள் இதையெல்லாம் நாம் அடுத்தடுத்த தொடர்களிலே பார்ப்போம் எல்லாம் வல்ல இறைவன் இவ்வளவு பெரிய கல்வியாளரை இந்த உம்மத்திற்கு அளித்து பல்வேறு சட்டங்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு தொகுத்தளித்த இந்த மாபெரும் இமாம் அபனிஃபார் அஹமத்துல்லாஹி அலி அவர்களுக்கு அவர்களின் பெயர்களுக்கு ஏற்றாற்போல் அல்லா மகத்தான கூலியை வழங்கி அருள்வானாக ஆமீன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته